வணக்கம்மா, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்கம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு வித்தியாசமான குழம்பு, நெல்லையினுடைய சிறப்புன்னு சொல்லலாம். அங்கே செய்வாங்க அடிக்கடி. இந்த குழம்பு பேர் பொரிமா குழம்பு. அரிசியை வறுத்து அந்த பொடியை தூவி செய்கிற ஒரு குழம்பு. இதுக்கு நான் முதல்ல அரிசியை வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டு அந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் பொடிச்சுட்டு வந்துடலாம். இப்போது அதுக்காக நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதை வெட்டி வச்சுருக்கேன். வட்ட வட்டமாக அதை தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். எந்த காயினாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் காளான் கூட எடுத்துக்கலாம். சீன வரைக்காய்னு சொல்லுவோம்ல, கொத்தவரங்காய், அது கூட எடுத்துக்கலாம். எந்த காய்னாலும், எந்த காய் இருக்கோ அதை வச்சு நம்ம ரொம்ப எளிதாக செல்றது, சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு நினைப்போம்ல, அன்னைக்கெல்லாம் நம்ம இந்த குழம்பை செஞ்சுக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளி போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது, ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம். காய் வேகட்டும். நான் இன்றைக்கி ஒரு திருக்குறள் சொல்கிறேன். இதுக்கான பொருளை நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் திடமை தரும். ஒரு உயர்வான நட்புன்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் திருவள்ளுவர் இதில் சொல்கிறாரு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம உப்பையும் போட்டுக்கலாம், தேவையான உப்பையும் போட்டுடலாம் இந்த குழம்புக்கு. தேங்காய் அரைச்சி ஊற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1.5 அளவுக்கு. ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5, அதையும் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிட்டு வந்துடணும், அவ்வளோதான். நல்ல காய் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அரைச்சிட்டு வந்த பொடி இருக்குல்ல, அரிசி பொடி திரிச்சிட்டு வந்துருக்கோம்ல, அந்த திரித்த அரிசி மாவு பொடியையும் போட்டுக்கணும். அந்த அரிசி மாவு பொடி போடுறதுனால தான் இதுக்கு பொரிமா குழம்பு அப்படின்னு பேர். தேங்காயை போட்டுக்கிறோம், அரைச்சிட்டு வந்த தேங்காயும் போட்டுக்கிறோம். அந்த மிக்சியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் கொழுகொழுன்னு இருக்கும். அந்த இந்த குழம்புக்கு கொழுகொழுப்பு தன்மையே தேங்காய் தான், அந்த தேங்காயினுடைய கொழுகொழுப்பில் நல்லாயிருக்கும். ரொம்ப எளிதாக செஞ்சிடலாம். உடனடியாக செய்யணும், அதிகப்படியாக காய் இல்லை, தக்காளி இல்லை அப்படிங்கிற போது இதை செஞ்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட வேண்டியிருக்க, அதனால் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அடுத்தது தாளிச்சி ஊற்ற வேண்டியது தான் பாக்கி. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் ஊற்றிக்கிறேன். கடுகு உளுந்து மருப்பு போட்டுட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலையை போட்டோன்னா அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சுது. அதை அப்படியே எடுத்து நம்ம குழம்பு மேலே ஊற்ற வேண்டியது தான், அவ்வளோதான். உடனடி குழம்பு இது, நல்ல சுவையாகவும் இருக்கும். இதை காளான்லேயும் செய்யலாம், மற்ற காய்கறிகள்லேயும் செய்யலாம். இதை கொஞ்சம் திக்காக வச்சுட்டு இதை கூட்டாகவும் பயன்படுத்தலாம். பொரிமா குழம்பு, நெல்லையின் பொரிமா குழம்பு தயாராயிடுச்சு. நன்றிமா, மீண்டும் சந்திப்போம்.